சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து 13 ஏசி பெட்டிகளுடன் புறப்பட்ட சிறப்பு ரயிலில் சுமார் 1000-க்கும் மேற்பட்டோர் மதுரை சென்றடைந்தனர். பின்னர் அந்த ரயிலை சுத்தம் செய்வதற்காக ஊழியர்கள் ரயிலுக்குள் சென்று பார்த்தபோது ரயில் பெட்டிகளில் மதுபாட்டில்கள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். ரயிலில் பயணிக்கும் போது பயணிகள் மது அருந்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பெரும்பாலான ரயில் பெட்டிகளில் ஃபுல் பாட்டில், ஆஃப் பாட்டில், குவார்ட்டர் பாட்டில்கள் மற்றும் சைட் டிஷ்கள் அதிக அளவு கிடந்தன. மாநாட்டிற்காக சிறப்பு ரயிலில் மதுரை வந்தடைந்தவர்கள் சிறப்பு மினி பேருந்துகள் மூலம் மாநாடு நடக்குமிடத்தின் அருகே வெள்ளைக்கல் என்ற பகுதியில் உள்ள சித்ரா மாலுக்கு 1000 பேரும் அழைத்து செல்லப்பட்டனர். மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டவர்களுக்கு காலை உணவாக பூரி, பொங்கல், வடை உள்ளிட்ட டிஃபன் வழங்கப்பட்டது. திருமண மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருந்த பந்தியில் ஏராளமானோர் அமர்ந்து உணவருந்தினர். இந்த நிலையில் கடும் பசியால் அலறிய தொண்டர்கள் ஒரு பந்தி முடிந்து அடுத்த பந்தி தொடங்கும் வரையில் பொறுக்க முடியாமல் கிச்சனுக்குள் புகுந்தனர். அங்கு சமையல் பரிமாறிக் கொண்டிருந்தவர்களை ஓரம்போ ஓரம்போ என தள்ளிவிட்டு குண்டாவில் இருந்த பூரி, பொங்கல், வடைகளை அள்ள ஆரம்பித்தனர். காலை உணவுக்காக தொண்டர்கள் முண்டியடித்துக் கொண்டு கிச்சனுக்குள் புகுந்ததால் அங்கு கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பிளேட் இல்லாததால் சிலர் கையில் கிடைத்த வாழை இலையில் வைத்து உணவு சாப்பிட்டனர். பூரியும் பொங்கலும் கிடைச்சா போதும் என நினைத்த தொண்டர்கள் கிடைத்த கேப்பில் நின்று கொண்டும் ஆங்காங்கே தரையில் அமர்ந்து கொண்டும் உணவருந்தினர். ஆர்வ கோளாறில் கிச்சனுக்குள் நுழைந்து அங்கிருந்த உணவுப் பொருட்களை எல்லாம் கண்ட மேனிக்கு எடுத்ததால் ஆங்காங்கே உணவுகள் சிதறி வீணாகி போனதோடு அந்த இடமே அலங்கோலமாக காட்சியளித்தது.